ஓம் சாந்தி. 1/12/2019 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 15/3/1985. இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தில் பாபா குழந்தைகளை கடினமான உழைப்பிலிருந்து விடுபடணும், ஒவ்வொருத்தரும் சதா சகஜ புருஷார்த்தியாகணும் அதற்கான வகையை சொல்லிட்டுருக்காரு. கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கு சுலபமான வழி நிராகார சுரூபத்தில் நிலைத்திருப்பது. பாப் தாதா குழந்தைகளின் அன்பின் காரணமாக சப்தத்திலிருந்து விலகி நிர்வாண நிலையிலிருந்து சப்தத்தில் வருகிறார். எதற்காக வருகிறார்? குழந்தைகளுக்கு தனக்கு சமமாக நிர்வாண நிலையின் அனுபவத்தை செய்ய வைப்பதற்காக. நிர்வாண இனிமையான இல்லத்திற்கு அழைத்து செல்வதற்காக. நிர்வாண நிலை எந்த தீயெண்ணமும் இல்லாத நிலை. நிர்வாண நிலை விகாரங்கள் அற்ற நிலை. நிர்வாண நிலையிலிருந்து நிராகார நிலையிலிருந்து சாக்கார அதாவது உடல் சுரூபமானவராகி சப்தத்தில் வருகிறார். குழந்தைகளை சந்தித்து அவரை போல அவருக்கு சமமாக நிர்வாண நிலையினுடைய அனுபவத்தை செய்ய வைப்பதற்காக. உடலில் வந்த பொழுது உடலற்ற நிலையில் நினைவு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. உடலில் இருந்த பொழுதும் உடலற்ற அதாவது பேச்சிலும் காரியத்திலும் வருவது. உண்மையான சொரூபம் உடலற்ற சொரூபம். உடலின் ஆதாரமாக இந்த இரட்டை நிலையில் உடலற்றவர். உடலில் இருக்கிறேன் என்பது சக்திசாலியான நிலை. உடலில் இருந்து கொண்டிருந்தாலும் பேச்சிலும் காரியத்திலும் வரும்பொழுது நான் வேறு, இந்த சரீரம் வேறு அப்படிங்கிற நிலை. உடலின் ஆதாரத்தை எடுத்த போதிலும் உடலற்ற சுரூபத்தை மறக்காதீர்கள். நீங்கள் மறக்கிறீர்கள், ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் மறக்கிறீர்கள். எனவே நினைவு செய்வதற்கு கடினமாக இருக்கிறது. எப்படி உலக வாழ்க்கையில் தன்னுடைய உடல் சுரூபம் இயல்பாகவே நான் என்னார் மற்றும் நான் இப்படிப்பட்டவர், இந்த நேரத்தில் இத்தகைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது சதா நினைவில் இருக்கும். செய்யும் காரியம் மாறும். காரியங்கள் காலையிலிருந்து இரவு வரை பலவிதமான காரியங்கள் மாறும். ஆனால் நான் இப்படிப்பட்டவன், இந்த மாதிரியான ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அது மட்டும் நினைவில் சதா மறப்பதே இல்லை, இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்று நான் உடலற்ற ஆத்மா என்ற இந்த உண்மையான சொரூபத்தை எந்த காரியம் செய்து கொண்டிருந்த போதிலும் இயல்பாக நினைவில் வைப்பது. இப்படி இயல்பாக மற்றும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான சகஜமான சாதனம்தான் நான் வேறு, ஆத்மா வேறு. எப்பொழுது ஒரு தடவை நினைவில் வந்துவிட்டது நான் ஆத்மா என்ற அறிமுகம் கிடைத்துவிட்டது. அறிமுகம் என்றால் ஞானம். அப்படி ஞானத்தின் சக்தியின் மூலமாக சொரூபத்தை தெரிந்து கொண்டீர்கள். தெரிந்து கொண்ட பிறகு எப்படி மறக்க முடியும்? இந்த உண்மையான விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு எப்படி மறக்க முடியும்? எப்படி ஞானத்தின் சக்தியின் மூலம் உடல் உணர்வை மறக்க வைத்தாலும் மறக்க முடிவதில்லை? அப்படியானால் இந்த ஆன்மீக சொரூபத்தை எப்படி மறக்க முடியும்? எனவே தன்னைத்தானே கேளுங்கள் மற்றும் பயிற்சி செய்யுங்கள். நடைமுறையில் காரியங்கள் செய்து கொண்டே உடலின் ஆதாரத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த நினைவு இருக்கிறதா இல்லையா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். இது இயல்பாகவே தீய எண்ணம் அற்ற நிலை, உடலற்ற நிலை, தடையற்ற நிலை. சுலபமாகவே இருக்கும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்பொழுது நீங்கள் அடிக்கடி மறக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கடின உழைப்பும் கூட செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
பிறகு நினைவு செய்வதற்கும் கடுமையான உழைப்பு செய்கிறீர்கள். நினைவு செய்வதற்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. எனவே ஏன் மறக்கவே செய்கிறீர்கள்? நீங்கள் யார்? பாபா கேள்வி கேட்கிறாரு, ஏன் மறக்கிறீர்கள், நீங்கள் யார்? உடலா அல்லது உடலற்ற ஆத்மாவா என்று பாப் தாதா கேட்கிறார். நீங்கள் உடலற்ற ஆத்மாக்கள் தான் இல்லையா? அப்படியானால் உடலற்றவராக இருந்த போதிலும் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? உண்மையான சொரூபம் மறந்து விடுகிறது. போலியானவர் நினைவிற்கு வந்து விடுகிறதா? சில நேரம் பாப் தாதா குழந்தைகள் மீது குழந்தைகளை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார். தன்னைத்தான் மறந்து விடுகிறார்கள் குழந்தைகள். மேலும் மறந்த பிறகு என்ன செய்கிறார்கள்? தன்னைத்தானே மறந்து மிகவும் நொந்து போவார்கள், நொந்து போகிறார்கள். எப்படி தந்தையையும் கூட அன்போடு உடலற்ற நிலையிலிருந்து உடலில் வரவேற்று அழைத்து வர முடியும் என்றால், யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை போன்று உடலற்ற நிலையில் நிலைத்திருக்க முடியாதா என்ன? பாப் தாதாவிற்கு குழந்தைகள் கடுமையாக உழைப்பதை பார்த்து எப்படி இருக்கு பாருங்களேன். பாப் தாதாவிற்கு குழந்தைகள் கடுமையாக உழைப்பதை பார்க்க முடியவே முடியாது. மாஸ்டர் சர்வசக்திவான், மேலும் கடுமையான உழைப்பா? நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், அனைத்து சக்திகளின் எஜமானன். எந்த சக்தியை எந்த நேரத்திலும் நல்ல எண்ணத்தோடு வரவழைத்தீர்கள் என்றால் அந்த சக்தி எஜமானர்களாகி உங்களுடைய எதிரில் ஆஜராகிவிடும். அத்தகைய எஜமானன் யாருக்கு அனைத்து சக்திகளும் சேவாதாரிகளாக இருக்கிறாரோ, அப்படி எஜமானர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள். யாரு எஜமானர்களாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய எதிரில் அனைத்து விதமான சக்திகளும் சேவாதாரியாகிவிடும். அவர் கடுமையாக உழைப்பாரா அல்லது நல்ல எண்ணத்தோடு ஆணையிடுவாரா? என்ன செய்வீர்கள் நீங்கள்? ராஜாக்கள் தானே அல்லது பிரஜையா? பொதுவாகவே நல்ல தகுதியான குழந்தை இருக்கிறார் என்றால் அவரை என்னவென்று சொல்வது? அத்தகைய தகுதியான குழந்தையை என்னவென்று கூறுவார்கள்? ராஜா குழந்தை என்றுதான் கூறுவார்கள் இல்லையா? அப்படியானால் நீங்கள் யார்? நீங்கள் ராஜா குழந்தைகளா அல்லது அடிமை குழந்தைகளா? நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் தானே? இந்த சக்திகள், இந்த குணங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய சேவாதாரிகள். வரவழியுங்கள், உடனே அனைத்தும் ஆஜராகிவிடும். யார் பலவீனமாக இருப்பாரோ அவருக்கு சக்திசாலியான ஆயுதங்கள் இருந்த போதிலும் பலவீனத்தின் காரணமாக அவர் தோல்வடைந்து விடுவார். நீங்கள் பலவீனமானவரா என்ன? நீங்கள் பலம் நிறைந்த குழந்தைகள் தானே? சர்வசக்திவானின் குழந்தைகள் பலவீனமாக இருக்கின்றார் என்றால் அனைவரும் அவரை பார்த்து என்ன சொல்வார்கள், என்ன கூறுவார்கள்? இது நன்றாக இருக்குமா என்ன? எனவே வரவழைக்க ஆணையிட கற்றுக்கொள்ளுங்கள். குணங்களையும் சக்திகளையும் ஆணையிட கற்றுக்கொள்ளுங்கள், கட்டளையிடுங்கள். ஆனால் சேவாதாரிகள் யாருடைய ஆணையை ஏற்று நடப்பார்கள்? யார் எஜமானராக இருப்பாரோ அவருடைய ஆணையைத்தான் அனைவரும் ஏற்று நடப்பார்கள். எஜமானன் அவரே சேவாதாரியாகிவிட்டார் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும். சேவாதாரியாகிவிட்டார் இல்லையா? ஏன் உழைப்பார்? அவர் சேவாதாரியாகிவிட்டார். மனதின் கடுமையான உழைப்பிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விட்டீர்கள். உடலால் உழைக்கும் யக்ஞ சேவை என்பது அது வேறு விஷயமாகும். உடலால் அனைவரும் உழைக்கிறீர்கள், அதனுடைய விஷயமே வேறு. அது வந்து யக்ஞ சேவையில் அனைவரும் உழைக்கிறீர்கள்.
அதுவும் யக்ஞ சேவையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டால்தான் இப்படிப்பட்ட கடுமையான உழைப்பினுடைய ஒரு அனுபவமாகும். அப்படி கடுமையாக உழைத்தாலும் கூட அந்த கடுமையான உழைப்பு என்பது அவர்களுக்கு யக்ஞ சேவையினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டால் அது கஷ்டமாக தெரியவே தெரியாது. மதுபனில் எப்போது தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்கள் வருகிறார்கள் மற்றும் பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இத்தனை அதிக எண்ணிக்கையில் ஆத்மாக்களுக்கு உணவு தயார் செய்யப்படுகிறது, மேலும் அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து இவர்கள் எந்த அளவிற்கு கடுமையான வேலையை எப்படி செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். மதுவனிற்கு புதுமையாக வரக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் சொல்வார்களாம். ஆனால் சேவையின் மகத்துவத்தின் காரணமாகவே இதுவோ உலகி ஆத்மாக்களுக்கு கடினமாக தெரிந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு போல் தெரிகிறது. கடும் உழைப்பாக அவதில்லை. அத்தகைய சேவையின் மகத்துவத்தின் காரணமாக தந்தையின் மீது இருக்கக்கூடிய இந்த அன்பின் காரணமாக கடுமையான உழைப்பினுடைய நிலை என்பது மாறிவிடுகிறது. அதே போன்று மனதின் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. மனதில் எந்த ஒரு விதமான பாரமும் வைத்து கொள்ளக்கூடாது. அதிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் வந்துவிட்டது. துவாபர யுகத்திலிருந்து தேடுவதில், துடிப்பதில், அழைப்பதில் மனதால் உழைத்து வந்துள்ளீர்கள். மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பின் வேகம் கூட கடுமையாக அதிகரித்து கொண்டே ஆகிவிட்டது. இன்று யாரிடம் கேட்டாலும் என்ன கூறுகிறார்கள்? பணம் சம்பாதிப்பது என்பது நினைத்தால், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், சித்தி வீட்டிற்கு செல்வது போல் இது சாதாரண விஷயம் கிடையாது, இதற்காக அதிகமான உழைப்பு தேவை என்றுதான் சொல்வார்கள். மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பதிலும் உழைப்பை அதிகரித்து விட்டீர்கள். மேலும் உடலோ நோயற்றதாக ஆகிவிட்டது. எனவே உடலால் செய்யும் காரியத்திலும் கடுமையான உழைப்பு இருக்கிறது. மனதிற்கும் உழைப்பு, பணத்திற்கும் உழைப்பு. மனதிற்கும் பணத்திற்கும் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த அளவு மட்டுமில்லை, ஆனால் இன்று குடும்பத்திலும் அன்பு வைத்து நடந்து கொள்வதிலும் கடினமாக இருக்கிறது. ஒரு நேரம் ஒருவர் கோபப்படுகிறார், மறுநேரம் இன்னொருவர் கோபப்படுகிறார். பிறகு இவர்களை சமாதானம் செய்வதற்கும் கடுமையானதாக இருக்கும். இன்று உன்னுடையவர், நாளை உன்னுடையவர் இல்லை. பாருங்கள், இன்று உன்னுடையவர், நாளை அவர் உன்னுடையவர் இல்லை. பிரிந்து சென்று விடுகிறார்கள். அப்படி அனைத்து விதமான கடின உழைப்பு செய்து செய்து களைப்படைந்து விட்டீர்கள் இல்லையா? உடலால், மனதால், பணத்தால், சம்பந்தத்தினால், அப்படி அனைத்திலும் களைப்படைந்து விட்டீர்கள். முதலில் பாப் தாதா மனதின் கடின உழைப்பை அகற்றிவிடுகிறார். முதல் பந்தனம், முதல் உழைப்பு, முதல் பாரம் என்பது மனபாரம். இந்த மனபாரத்தை பாப் தாதா அகற்றிவிடுகிறார். ஏனென்றால் மனம்தான் விதையாகும். மனதின் கடின உழைப்பு உடலின், பணத்தின் கடின உழைப்பை அனுபவம் செய்ய வைக்கிறது. எப்பொழுது மனம் சரியாக இருக்கவில்லை என்றால், ஏதாவது காரியம் செய்ய வேண்டியதாக இருந்ததென்றால் இன்று இது நடக்காது என்று கூறுவார்கள். நோயற்றவராக இருக்க மாட்டார், ஆனால் தனக்கு 103 டிகிரி காய்ச்சல் இருப்பதாக நினைப்பார்கள். அதே போன்று மனதின் கடின உழைப்பாகப்பட்டது உடலின் கடின உழைப்பை அனுபவம் செய்விக்கிறது. பணத்திலும் அதே போன்றுதான். மனம் கொஞ்சம் சரியாக இருக்காது, அதனால் மிகவும் அதிகமான வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுவார்கள். சூழ்நிலை மிகவும் மோசமானது, சம்பாதிப்பது என்பது மிகவும் கடினம் என்றும் கூறுவார்கள்.
மேலும் எப்பொழுது மனம் குஷியாக இருக்கிறது என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்றும் கூறுவார்கள். வேலை என்னவோ அதேதான் இருக்கும். ஆனால் மனதின் உழைப்பு பணத்தின் உழைப்பையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. மனதின் பலவீனம் வாயுமண்டலத்திலும் பலவீனத்தை கொண்டு வருகிறது. பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் மன கஷ்டத்தை பார்க்கவே முடியாது. 63 ஜென்மங்களில் கடுமையாக உழைத்திருப்பீர்கள். இப்பொழுது ஒரு ஜென்மம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஜென்மம், அன்பின் ஜென்மம், பிராப்திகளின் ஜென்மம், வரதானங்களின் ஜென்மம், உதவி பெறுவதற்கும் உதவி கிடைப்பதற்குமான ஜென்மம் இருந்தும் கூட இந்த ஜென்மத்தில் ஏன் கடின உழைப்பு இருக்கிறது? இன்னொரு தடவை இதை நம்ம கேட்கலாம். இந்த ஒரே ஒரு ஜென்மம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஜென்மம், அன்பினுடைய ஜென்மம், பிராப்திகளினுடைய ஜென்மம், வரதானங்களினுடைய ஜென்மம், உதவி பெறுவதற்கும் உதவி கிடைப்பதற்குமான இருக்கக்கூடிய இந்த ஜென்மம், இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் கிடைத்திருந்தும் கூட கடினமான உழைப்பு என்பது ஏன் அனுபவமாகிறது? எனவே இப்பொழுது கடின உழைப்பை அன்பாக மாற்றம் செய்யுங்கள். மகத்துவத்தை தெரிந்து அழித்து விடுங்கள் என்று பாப் தாதா அவர்களுக்குள் மிகவும் உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் எப்படிப்பட்ட நேரத்தில் எந்த மாதிரி ஜென்மம் எடுத்தாங்க, இந்த நேரத்துடைய மகத்துவத்தை நல்லா அழகாக புரிய வச்சுக்கிட்டார். இப்படி இருந்தோ கூட குழந்தைகள் எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருந்தாங்களா? குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து என்ன செய்கிறார் பாப் தாதா? புன்சிரிப்பு செய்து கொண்டிருந்தார். மனதின் கடினமான காரணமாக என்ன ஆகிறது, என்ன செய்கிறார்கள் என்று நினைத்து புன்முறுவல் செய்து கொண்டிருந்தனர். உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் சிலர் உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். சில நேரம் குழந்தைகளுக்கு வாய் இருக்காது, சில நேரம் காது இருக்காது, சில நேரம் கை இருக்காது. அதே போன்று வீணானதில் வம்சாவளிகளை மிகவும் அதிகம் பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் பிறகு எவற்றை பெற்றுக்கொண்டார்களோ அவற்றை என்ன செய்வது? குழந்தை பெற்றுக்கொண்டவர்கள் அடுத்து என்ன செய்வாங்க? அதை பாலனை பண்ணணும், அதை காப்பாற்றணும், அதை உருவாக்கணும். அந்த மாதிரி வீணான எண்ணத்தினுடைய அந்த வம்சாவளிகளை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் பிறகு எவற்றை பெற்றுக்கொண்டார்களோ அவற்றை என்ன செய்வது? அவற்றை வளர்க்கும் காரணத்தினால் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி படைப்பை படைத்த காரணத்தினால், வீணான எண்ணங்களுடைய படைப்பை படைத்த காரணத்தினால் அதிகமாக உழைத்து களைப்படைந்து விடுகிறார்கள், மனமுடைந்து போய்விடுகிறார்கள். மிகவும் கடினமான அனுபவம் அவர்களுக்கு ஏற்படுகிறது, மிகவும் கடினமாக அனுபவமாகிறது. நல்லதுதான், ஆனால் மிக கடுமையானது. இதை விட விரும்புவதில்லை, பறக்கவும் விரும்புவதில்லை. எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? நடக்க வேண்டும். நடப்பதிலோ அவசியம் கடினம் இருக்கும் இல்லையா? எனவே இப்பொழுது பலவீனமான படைப்புகளை படைப்பதை முடிவு கட்டுவீர்கள் என்றால், வீணான எண்ணங்களுடைய படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு முடிவு கட்டுட்டீங்க அப்படி என்றால் மனதின் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஆக பலவீனமான அந்த எண்ணம் தான் மனதிற்கான ஒரு பாரமாகும். சிரிப்பூட்டும் விஷயமாக என்ன கூறுகிறார்கள்? இந்த படைப்பை ஏன் படைத்தீர்கள் என்று தந்தை கேட்கின்றார். அதற்கு எப்படி இன்றைய நாட்களின் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்ன செய்வது? ஈஸ்வரன் கொடுத்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இல்லையா? அப்படித்தானே கூறுகிறார்கள். பழியை ஈஸ்வரன் மீது போட்டு விடுகிறார்கள் இல்லையா? அதே போன்று இந்த வீணான படைப்பின் மீது என்ன கூறுகிறார்கள்? நாங்கள் விரும்புவதில்லை, ஆனால் மாயா வந்து விடுகிறது. நாங்கள் விரும்புவதில்லை, ஆனால் மாயா வந்து விடுகிறது.
எங்களுடைய விருப்பமில்லை, எங்களுக்கு விருப்பமில்லை, ஆனால் நடந்து விடுகிறது. எனவே சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகள், எஜமானனாகுங்கள், ராஜா ஆகுங்கள். பலவீனம் என்றால் அடிமையான பிரஜை, எஜமானன் என்றால் சக்திசாலியான ராஜா. எனவே எஜமானனாகி வரவழையுங்கள் குணங்களையும் சக்திகளையும். சுயநிலையில் சிரேஷ்ட சிம்மாசனத்தில் அமருங்கள். ஸ்வஸ்தித்தி எனக்கூடிய அந்த உயர்வான சிம்மாசனத்தில் அமருங்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சக்தி என்ற சேவாதாரிகளை வரவழியுங்கள், ஆணையிடுங்கள். உங்களுடைய சேவாதாரி உங்களுடைய ஆணைப்படி நடக்கவில்லை என்றால் இது எப்படி? சேவாதாரிகள் உங்களுடைய ஆணைப்படி நடக்கவில்லை என்று இருக்கவே முடியாது. பிறகு என்ன செய்வது? சகித்து கொள்ளும் சக்தி இல்லாத காரணத்தினால் கடினமான உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூற மாட்டீர்கள். நீங்கள் கூப்பிட்ட உடனே சக்திகள் ஓடி வந்தது. பிறகு என்ன கூறுவீர்கள்? என்னிடத்தில் சகிப்பு தன்மை இல்லை அப்படின்னு நீங்கள் கூறவே மாட்டீர்கள். உள்ளடக்கும் சக்தி குறைவாக இருக்கிறது, எனவே அப்படி ஆனது என்று கூறவே மாட்டீர்கள். உங்களுடைய சேவாதாரி நேரத்தில் காரியத்தில் வரவில்லை என்று சேவாதாரிகளுக்கு என்ன ஆனது? சேவாதாரிகளுக்கு என்ன ஆனது? காரியம் முடிந்து விட்டது, பிறகு சேவாதாரி வருகிறார் என்றால் பிறகு அது என்னவாகும்? நீங்கள் எஜமானன் ரூபத்தில் எஜமான நிலையிலிருந்து சேவாதாரிகளை வரவழைக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். யாருக்கு நேரத்தின் மகத்துவம் இருக்கிறதோ அவருடைய சேவாதாரியும் நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு ஆஜராகிவிடுவார். எனவே என்ன செய்ய வேண்டும்? சிம்மாசனத்தில் அமருவது நல்லதா அல்லது கடின உழைப்பு செய்வது நல்லதா? இப்போது இதில் நேரம் கொடுப்பதற்கான அவசியமில்லை. கடின உழைப்பு செய்வது சரியாக இருக்கிறதா அல்லது எஜமானனாவது சரிப்படுகிறது, எது நன்றாக இருக்கிறது? இதற்காக இந்த பயிற்சியை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள் என்று ஏற்கனவே கூறினோம் இல்லையா? உடலற்றவனாக இருக்கும் நான் உடலின் ஆதாரத்தினால் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். செய்விப்பவனாகி இந்த கர்ம இயந்திரங்கள் மூலமாக செய்ய வையுங்கள். தன்னுடைய உடலற்ற உண்மையான சொரூபத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் உண்மையான சொரூபத்தின் குணங்கள் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும். எப்படி சொரூபம் இருக்குமோ அதே போன்று குணம் மற்றும் சக்திகள் இயல்பாகவே காரியத்தில் வருகின்றன. எப்படி ஓர் கன்னியா எப்பொழுது தாயாகி விடுகிறாள் என்றால் தாயின் சொரூபத்தில் சேவை பாவனை, தியாகம், அன்பு, களைப்பற்ற சேவை ஆகிய அனைத்து விதமான குணங்கள் மற்றும் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படுகிறது. எனவே அநாதி அழியாத சொரூபத்தின் நினைவில் இருப்பதனால் இயல்பாகவே இந்த குணங்கள் மற்றும் சக்திகள் வெளிப்படும், சகஜமாக இயல்பாகவே வெளிப்படும். எப்படி சொரூபத்தின் நினைவு உன்னத நிலையை தானாகவே உருவாக்கும்? என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? உங்களுடைய உண்மையான அந்த சொரூபத்துடைய நினைவாகப்பட்டதுதான் உங்களுடைய நிலையை உன்னத நிலையாக உருவாக்கும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? கடின உழைப்பு என்ற வார்த்தையை வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடுங்கள். உழைப்பு செய்யும் காரணத்தினால் கடினமாக அனுபவமாகிறது. கடின உழைப்பு முடிந்து விட்டது என்றால் கடினம் என்ற வார்த்தையும் தானாகவே அகன்றுவிடும். எப்பொழுதும் கடினத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய, கடின உழைப்பை அன்பில் மாற்றம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் சுய சொரூபத்தின் நினைவின் மூலமாக சிரேஷ்ட சக்திகள் மற்றும் குணங்களை அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு அன்பின் பிரதிபலனை கொடுக்கக்கூடிய, தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய, சதா சிரேஷ்ட நிலை என்ற
சிரேஷ்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்து எஜமானனாகி சேவாதாரிகள் மூலமாக செயல்களை செய்ய வைக்கக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு, எஜமான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். ஒவ்வொரு மூச்சிலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம். எப்படி நினைவும் தொடர்பு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்ற கவனம் வைக்கிறீர்கள். அதே போன்று சேவையிலும் எப்பொழுதும் தொடர்பு என்பது இணைந்திருக்க வேண்டும். மூச்சுக்கு மூச்சு நினைவு மற்றும் மூச்சுக்கு மூச்சு சேவை இருக்கட்டும். இதைத்தான் சமநிலை என்று கூறுவது. இந்த சமநிலை மூலமாக சதா ஆசீர்வாதத்தின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். மேலும் ஆசீர்வாதத்தினால் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இத்தகைய வார்த்தைகள் தான் உங்களுடைய இதயத்திலிருந்து வெளியாகும். கடின உழைப்பிலிருந்து, யுத்தம் செய்வதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். என்ன, ஏன், எப்படி என்ற இத்தகைய கேள்விகளிலிருந்து விடுபட்டு சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிறகு வெற்றி பிறப்புரிமையின் ரூபத்தில் உங்களுக்கு அனுபவமாகும். ஸ்லோகன். தந்தையிடமிருந்து பரிசை பெற வேண்டும் என்றால் தன்னோடு மற்றும் உடன் இருப்பவர்களோடு தடையற்று இருப்பதற்கான சான்றிதழ் உடனிருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.